நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக சென்னையில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான்காவது நாளாக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் சென்னை உட்பட இருபத்தி ஒன்று மாநகராட்சிகள் நூற்று முப்பத்தி எட்டு நகராட்சிகள் தொன்னூறு பேரூராட்சிகள் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படுகிறது ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பணிகளில் தேமுதிகவினா் தமிழ்நாடு முழுவதும் மும்முருமாக ஈடுபட்டு வருகின்றனா் இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான்காவது நாளாக கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தமிழகம் முழுவதிலும் உள்ள கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திட வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார் தேர்தல் தொடர்பான பணிகளில் நிர்வாகிகள் இரவு பகல் பாராமல் அயராது பணியாற்றிட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதில் மத்திய சென்னை கிளைக்கு மாவட்ட செயலாளர் விசாகன் ராஜா எழும்பூர் பகுதி செயலாளர் ரமேஷ் துறைமுருகம் பகுதி செயலாளர் ஸ்பாட் ராஜா சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி பகுதி செயலாளர் செந்தில்குமார் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்